வணக்கம். சர்வோ வசன் மக்களுக்காக 2022 கார்கி சாய் பல்லவியினுடைய ஒரு அருமையான ஹீரோயின் பேஸ்ட் படம் அப்படின்னு சொல்லலாங்க. ஹரிஹரன் ராஜு அண்ட் கௌதம் ராமச்சந்திரன் ரெண்டு பேர் மூலக்கதை அந்த திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதியிருக்காரு. கௌதம் ராமச்சந்திரன் இயக்கியிருக்காரு. இந்த படத்தை நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல சினிமாகிராஃபி கேமரா ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு கோவிந்தா வசந்தா வந்து மியூசிக் போட்டிருக்காங்க. ஒரு நாலு பாட்டு அதெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு வரக்கூடிய ஒரு சமாச்சாரம். படத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எடிட்டிங் அந்த ஒரு முஸ்லீம் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவர் ஷேக் அலின்னு வேறு ஒருத்தர். அவர் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா டைரக்டர் பக்கத்துலேயே உட்காந்து இருந்து இந்த படத்தை அவர் எடிட் பண்ணியிருப்பார் அப்படின்னு தோணுது. ஏன்னா படத்தில் நிறையா சீன்ஸில் வந்து டைலாகே இல்லாமல் வெறும் மியூசிக்லேயே வந்து ஆக்ஷனில் பண்ணக்கூடிய ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது. இந்த படம் அருமையான படம், சமூக யதார்த்த நீதிக்கு உட்பட்ட படம். என்ன சமூக யதார்த்த நீதி அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த படத்தில் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களான ஆணாதிக்கமோ இல்லை பெண்ணாதிக்கமோ இல்லை பெண்களை எப்படி கொடுமைப்படுத்துகிறோமோ இல்லை இது ரெண்டையும் தவிர டிரான்ஸ்ஜெண்டர்னு ஒன்று இருக்குது அதையும் அவமானப்படுத்துகிறதாகவோ இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு ஒரு புதிய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊனமுற்றோருடைய வாய்த்துக்கு வாயாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்க லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொண்டு வந்து ஒரு கோர்வையில் ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு திரைக்கதையாக சினிமாவில் கொண்டு வந்து காமிச்சு மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இந்த படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய் பல்லவி சாய் பல்லவி முதுகெலும்பாக இருக்காங்க. இந்த படத்தை ஈவன் சிவாஜி சேனேசன் சார் பார்த்துருந்தா கூட சாய் பல்லவி என்னை விட ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு அவங்க இந்த படத்தை ரொம்ப நல்லா நடித்து கொடுத்துருக்காங்க. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் கேர்ள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய காஸ்ட்யூம்ஸ் அண்ட் ட்ரெஸ், அவங்க அதிகமாக ட்ரெஸ்ஸே பண்ணிக்கிறதில்ல. இரா பார்த்திபன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், வெக்கப்பட்டால் எப்படி அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுல, அந்த வெக்கமே அழகுபட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்னு ஒரு இடத்துல அவர் சொல்லுவார், ஒரு பர்டிகுலர் ஆங்கரிங்களை சொல்லுவார். அதே மாதிரி அவங்கள கூப்பிடுவாங்க. நம்ம மலர் டீச்சராக பார்த்துருவோம், அவங்களுடைய டான்ஸிங் ப்ரொஃபைல் ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருக்குமே பிடிச்சது அவருக்கு. ஈவன் உலகநாயகன் கமலஹாசனே அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப புகழ்ந்து தான் பேசுவார். ஏன்னா டான்ஸில் நம்ம கமலை தட்டிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவரே வந்து சாய் பல்லவியை தூக்கி வச்சு தான் பேசுவார். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க டான்ஸில் இருப்பாங்க. ஆனால் நடிப்பில் இப்போ நயன்தாரா தனியாக அவங்களுக்கு ஹீரோயின் பேஸ்ட் படத்தை எடுத்து நடிச்சிட்டு இருந்தால் கூட இவங்க இந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காங்க. இந்த படம் மிக மிக அருமையான படம். நம்ம சாய் பல்லவி அவங்க தான் மெயின் ப்ளஸ் பாயிண்ட். அவங்க தான் ரெண்டாவது காளி வெங்கட். ஒரு சாதாரண குணச்சித்திர வருஷத்தில் வரக்கூடிய அவர் அவருக்கு ஒரு மெயின் ரோலை கொடுத்து ரொம்ப அருமையாக கொண்டு போயிருக்காங்க. அருமைன்னா அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காரு. அவருக்கு திக்குவாயாக கூட அவரை வச்சு அவர் ஒரு மாற்றுத்திறனாளியாக காமிச்சு சாதாரண வக்கீலாக வந்து போராடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது அடுத்தது மூணாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை சொல்லலாம். இந்த ஆண் பெண் இரண்டை தவிர மூணாவதாக ஒன்று வச்சுருக்காங்க, அது டிரான்ஸ்ஜெண்டர். டிரான்ஸ்ஜெண்டரில் ஒரு நீதிபதியாக கொண்டு வந்து போட்டிருக்காங்க, டாக்டர் எஸ் கீதான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை. அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதில் அந்த வசனங்கள், படத்துக்கு வசனங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் அவங்க பேசுகிற வசனங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க பேசுகிற ஒரே ஒரு வசனம் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு. அவங்க சொல்கிறாங்க, பப்ளிக் பாலிசிக்கு உட்கார கவிதாலயா கிருஷ்ணன் வந்து சொல்கிறாரு, நல்ல ஜட்ஜாக இருந்தால் பரவாயில்ல, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ஜட்ஜாக போட்டான்னு ஒரு முனகிறார். அப்போ அந்த சீனில் அவங்க சொல்கிறாங்க, ஐ நோ த அடாசிட்டிஸ் ஆஃப் தி மென் as well as the pain of the woman, I am the best person to decide this case அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷில் ஒரு டைலாக் சொல்கிறாங்க. அது நல்லாவும் இருக்குது, அது கேட்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. தமிழில் பார்த்திங்கன்னா, ஆண்களோட திமிரும் எனக்கு தெரியும், பெண்களோட வலியும் எனக்கு புரியும், இது ரெண்டையும் தெரிஞ்ச நான் இதை இந்த கேஸ் எடுத்து நடத்துறது தான் உச்சிதம் கரெக்டு, என்னை விட வேறு யாரும் இதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருக்காது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த கதைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு ஒரு அழகான ஒரு வாய்ப்பு சினிமா உலகத்தில் கிடச்சிருக்கு. அதை அவங்க அந்த அடக்கத்தோடையும் அந்த மிடுக்கோடையும் அந்த ஆணவத்தோடையும் அந்த கெத்தோடையும் அவங்க பண்ணியிருக்காங்க. இதை வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது, ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு கிடைக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி நீதிபதி பதவிகள் எல்லாமே நாங்கள் போட்ட பிச்சைன்னு அரசியல்வாதிகள்லாம் கெஞ்சும்போது இவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு உண்மையிலேயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து சினிமாவில் காமிச்சிருக்காரு இந்த நம்மளுடைய கௌதம் ராமச்சந்திரன்னா அது ரொம்ப பாராட்டப்படக்கூடிய விஷயம். ஒரு ஆணை பற்றி, ஒரு பெண்ணை பற்றி, ஒரு மாற்றுத்திறனாளியை பற்றி, ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை பற்றினா கதை, அதை தவிர வேறொரு விஷயமும் இந்த கதையில் இருக்குது, ஒன்றும் கிடையாதுங்க. கதையினுடைய மூலக்கதை கருத்து என்னன்னா ஒரே ஒரு பழமொழி, அவ்வளோதான். அந்த பழமொழி என்னன்னு கேட்குறீங்களா?
காமத்துக்கு கண் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா காமத்துக்கு கண் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்லுவாங்க? நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள் வீட்டிலலாம் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க, பாட்டி தாத்தாலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா காமத்துக்கு கண் கிடையாது, காமத்துக்கு பெத்த பொண்ணுக்கும் செத்த பொணத்துக்கும் வித்தியாசம் தெரியாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அந்த பழமொழியினுடைய கதை தாங்க இது ஃபுல் ஸ்டோரி அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது என்னங்க, நீங்கள் செத்த பொண்ணுத்துக்கும் பெத்த பொண்ணுக்குன்னு எதையாவது விட்டுட்டிங்கன்னா சர்வ வசன் அப்படி சொல்லிட்டிங்கன்னா எப்படிங்க புரியும்? கொஞ்சம் எங்களுக்கு அந்த கதையை கொஞ்சம் விளாவரியாக சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்குமே. நான் கதையை நான் உங்களுக்கு விளாவரியாக சொல்லலை, ஆனால் செத்த பொண்ணுத்துக்கும் பெத்த பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாதுங்கிற கதையை மட்டும் வேணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அது நான் எனக்கு தெரிஞ்ச கதை. அந்த கதையை வேணால் சின்னதாக ஒரே ஒரு ரெண்டு செகண்ட் ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிடுறேன். என்னென்னா ஒரு ராஜா காட்டுக்கு போகிறாரு, ஒரு தேவதை அழகான தேவதையை இறந்து கிடக்காங்க. அப்போ தான் இறந்து போகிறாங்க. அந்த அழகில் மயங்கி தேவ தேவதையை பார்த்து அவர் தன்னுடைய இச்சையை பூர்த்தி செஞ்சுக்கிறாரு அந்த பொணத்தோட. ஆனால் மனசாட்சி கேட்க மாட்டேங்குது. ஐயோ, ஒரு இறந்து போன ஒரு பெண்ணை போய் நம்ம இப்படி உடலுறவு கொண்டுட்டோமே, இது எவ்வளோ பெரிய பாவம் தப்பு அப்படின்னு அவருடைய கில்ட்டி கான்ஷியஸ் அவரை பிரிக் பண்ணுது. மறுநாள் காலையில் அரசவையில் வந்து கேட்குறாரு மந்திரிக்கிட்ட, எனக்கு ஒரு டவுட் இருக்குது, காமத்துக்கு கண் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. கேட்கும்போது இதுக்கு பதில் நீங்கள் நாளை காலைக்குள்ளே சொல்லணும், இல்லைன்னா சொல்லலைன்னா உங்கள் தலையை வெட்டிடுவாங்கிறாரு. மந்திரி பயந்து போயிடுறாரு. மந்திரி வீட்டுக்கு போய் தன் மனைவிக்கிட்ட சொல்கிறாரு, ஐயோ இந்த மாதிரி என் தலையை வெட்டிடுவேங்கிறாரு, இது என்ன கேள்வி கேட்குறாரு, காமத்துக்கு கண் இருக்கா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் காமத்தை வந்து நாலு சவத்துக்குள்ளே நடக்கக்கூடிய சமாச்சாரத்தை போய் எங்கிட்ட கேட்குறாரு, இதுக்கு போய் நான் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு பயந்து போகிறாரு மந்திரி. அப்போ மந்திரியோட மனைவி சொல்கிறாங்க, பயப்படாதீங்க, நாளைக்கு காலையில் போகும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும், நீங்களே போய் பதில் சொல்லிடுவீங்க. ராத்திரி சாப்பாடு கொடுத்துட்டு பாங்கை போட்டு பாலில் கரைச்சி கொடுத்துட்டு இவங்க பொண்ணுக்கு அதே வயசில் 20 வயசில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கு தன்னுடைய புடவையை கட்டி அனுப்புகிறாங்க. உள்ளே அமிச்சவுடனே அவர் மந்திரி வந்து தன் பெத்த பொண்ணுன்னு கூட தெரியாமல் தன் மனைவியினுடைய புடவையை அதை கட்டியிருக்காங்கன்னு பார்த்துட்டு மனைவி தான் நினச்சிட்டு அதை பெண்ணை போய் அடையணும்னு நினைக்கிறாரு. அந்த சமயத்தில் மனைவி வந்து ரெஸ்கியூ பண்ணி அந்த பாங்கை உடனே வெளிமிச்சம் பழங்கள்லாம் கொடுத்து அவருடைய போதையை தெளிய வச்சு கேட்குறாங்க, இப்போ பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க, பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்கல, அந்த காமத்துக்கு கண்ணாக இருந்தது, உங்களுக்கு போதை தலைக்கு மேலே ஏறிடுச்சுன்னா நீங்கள் இந்த தவறு பண்ணுவீங்க, அது ஆம்பளைகளுக்கு இயற்கையான குணம்தான் இது, அதனால் தைரியமாக போய் சொல்லுங்கள், காமத்துக்கு கண் கிடையாதுன்னு அடித்து சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் ராஜா சபையில் வந்து மந்திரியும் இந்த பழமொழியை சொல்லாமலே சொல்கிறாரு, காமத்துக்கு கண் இல்லை அப்படின்னு. உனக்கு எப்படியா தெரியுங்கிறாரு. அது என்ன சார், பெத்த பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாது, செத்த பொணத்துக்கும் வித்தியாசம் தெரியாது, அதனால தான் சார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராஜா ஷாக் ஆகிடுறாரு, எப்படிரா அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், எப்படிரா இவருக்கு தெரிஞ்சது, நம்ம காட்டில் யாருமே பார்க்காம நம்ம தனிமையாக இருக்கும்போது நடந்த ஒரு விஷயத்த மந்திரி எப்படி இப்படி கண்டுபிடிச்சி சொல்லிட்டாரு, செத்த பணத்துக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு எப்படி கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போய் ரூமில் வச்சு விசாரிக்கிறாரு. அப்போ மந்திரி சொல்கிறாரு, இல்லை சார், என் மனைவி தான் நேற்றுக்கு இந்த மாதிரி எனக்கு போதையை கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு அவங்க புடவையை கட்டி என் பொண்ணையே அமிச்சிட்டாங்க, நான் என் பொண்ணுக்கிட்டேயே தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணேன், அப்புறம் என் போதையை தெளிய வச்சு என் ஒய்ஃபை புரிய வச்சாங்க, இந்த பழமொழியும் எனக்கு ஞாபகம் வந்தது, அதை வச்சு தான் சார் நான் சொன்னேன், நீங்கள் பண்ணதோ பண்ணலையோங்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது சார், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லிட்டதாக இந்த கதை போகும். இந்த பழமொழிக்குள்ள விளக்கம் இது, இதே கதை தான் இந்த இடத்துலையும். இப்போ இந்த கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஆண் பெண் ஒரு மாற்றுத்திறனாளி அதை தவிர ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் நாலாவதாக போதை எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை கெடுக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான சமாச்சாரமாகவும் இந்த கௌதம் ராமச்சந்திரன் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய கதையை போய் சாய் பல்லவி கிட்ட சொல்லும்போது சாய் பல்லவி அதை அனுபவித்து ரசித்து கேட்டு இந்த படத்தை மக்களுக்காக கொடுக்கணும், கொடுத்ததுக்கப்புறம் அந்த மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு எங்கள் கூடயே வந்து தியேட்டரில் மத்தியான ஷோவில் எங்கள் பக்கத்துலேயே உட்காந்து படத்தை பார்த்தது அதோட ஒரு பெரிய ஆச்சரியம். அவங்க மக்களோட மக்களாக வந்து படம் பார்க்கணுன்னு அவங்களோட செக்யூரிட்டி கார்ட்ஸோடு வந்து பக்கத்தில் முக்காடு போட்டு வந்து உட்காந்து பார்த்துட்டு படம் முடிஞ்சவுடனே எங்கள் கூட செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து, நீங்கள் ஒரு தமிழ் ரிவ்யூவர், நீங்கள் தமிழ் படத்துக்கெலாம் கிரிட்டிக்கல் ரிவ்யூ போடுறீங்க அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னு சொன்னோடனே, ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், நீங்கள் படம் பார்த்தீங்க, உங்களுக்கு எப்படி பிடிச்சதா, நடிப்பு நல்லா இருந்ததா, கதை புரிஞ்சுதா உங்களுக்கு எப்படி என்னன்னலாம் கேட்டுட்டு அவங்களே என்னுடைய ஐஃபோன் கேமராவை வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்து பவுசர்ட்ட கொடுத்து அவங்க ஒரு இதுவும் எடுத்தாங்க, ஒரு செல்ஃபியும் எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு மட்டும் இல்லை நிறையா பேர் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. இன்னொரு ஷோவும் பார்த்தாங்க அவங்க, அதுக்கு அடுத்த ஷோ 3.25 ஷோவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனாங்க. ரொம்ப சர்வசாதாரணமான எளிமையான ஒரு பொண்ணு, தமிழ் பொண்ணு, எந்த அளவுக்கு அவங்க படத்தில் பார்க்கும்போது கூட அவங்க அவ்வளோ ட்ரெஸ்ஸும் கிடையாது, இங்கே வெளியில் வரும்போது கூட மேக்கப்லாம் இல்லாமல் சர்வசாதாரண ஒரு சாதாரண ஒரு சூடிதாரில் மக்களோட மக்களாக வந்து படம் பார்த்துட்டு போனாங்க. எளிமை, இனிமை, அழகு எல்லாம் சேர்ந்த ஒரு பெண்,
நல்ல திறன் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, இந்த தமிழ் சினிமா அதை அவங்கள பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது சர்வவாசனுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரிங்க, இவ்வளவு தூரம் ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் இருக்கே, மைனஸே கிடையாதா இந்த படத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மைனஸ் இருக்குங்க. ஆர்எஸ் சிவாஜின்னு நம்ம கமலஹாசன் படத்துலலாம் வருவார் அடிக்கடி அவர், இந்த மைக்கேல் மதன காமராஜன் அந்த மாதிரி படத்துலலாம் கூட நம்ம பார்த்துருக்கலாம். அவர் இருந்துகிட்ருப்பார், எப்போ பாரு அந்த படத்துலலாம் வருவார், ஒரு கோண மூக்காவத்தர். அவர் ரொம்ப மோசமான ஒரு 60-62 வயசுக்கு மேலே வயசாகி அவரால் நிற்கக்கூட முடியாது. நம்ம வடிவேலு சொல்கிற பாணியில் சொல்லணும்னா இவர் ரஜினிகாந்த் சொல்லுவார், ஒருத்தனுக்கு நிற்கவே முடியாதான், 6 பொண்டாட்டி கேட்குதான்னு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் செலெக்ஷனை கொண்டு போய் போட்டுட்டு அவர் வந்து ஒரு பெண்ணை கெடுத்துட்டார், 9 வயசு குழந்தைகிட்ட போய் தவறுதலாக நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. 60 வயசுக்கு மேலே உள்ள ஒரு ஆளை வந்து காமிக்கிறது, கொஞ்சமாவது உடம்பில் தெம்பு இருக்கிற மாதிரி ஒரு ஆளை காமிச்சிருந்துருக்கலாமோ அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன கேரக்டர் செலெக்ஷனில் கொஞ்சம் கௌதம் தவறிட்டாரோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான எண்ணம் கருத்து. அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு. சரிங்க, இந்த படத்தினுடைய கடைசி ட்விஸ்ட்டை பற்றி என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா சொன்னால் அந்த படத்தை உங்களுக்கு பார்க்குற விருப்பம் போயிடும், அதனால் நான் சொல்லலை. ஆனால் அந்த ட்விஸ்ட்டை வேற ஒரு மாதிரி ட்விஸ்ட்டாக கொண்டு போயிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது செகண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டாக மக்கள் நிறையா பேருடைய கருத்தாக கூட பேசப்பட்டதுங்கிறதுனால நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நட்புக்காக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அந்த பழியை, பாவமோ பழியோ பொய்யோ திருட்டோ புரட்டோ எல்லாத்தையுமே நட்புக்காக தன் தலையில் போட்டுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையான சம்பவம். ஏன்னா படத்தில் முழுக்க முழுக்க அந்த கதாநாயகி வந்து தன் அப்பா வந்து ரோல் மாடலாக இருந்து தன்னை காப்பாற்றின மாதிரியே ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு கடைசியில் வந்து வேறு மாதிரி கொண்டு வந்து முடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு முடிவை கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். நட்புக்காக தனக்காக தன்னுடைய போராட்டத்தை ஏற்றுக்கிட்டார், அவர் பழியை தன் பேரில் ஏற்றுக்கிட்டாரு, தன்னுடைய நண்பர் லிவிங்ஸ்டனை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு காமிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் கதையினுடைய திருப்பு முனையாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மனசில் இருக்கிறதுக்கு கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த கதையினுடைய அமைப்பு அப்படி கிரியேட் பண்ணிட்டாங்க. இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா யதார்த்தத்தில் நடக்கக்கூடிய உண்மை சம்பவங்களில் போலீஸ் எப்படி விசாரிக்குங்கிறத போலீஸ் தவறுகள் செய்து இதை கொண்டு வந்து ஒரு அப்பாவியை கொண்டு வந்து தண்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து கதையை முடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஆங்கிள் போயிருக்குமோனு. ஆனால் அந்த ரெண்டு ஆங்கிளையும் விட்டுட்டு கடைசியாக ஒரு ஆங்கிளை கொண்டு வந்து கதையை முடிச்சிருக்காங்க. அது அவங்களுடைய விருப்பம், அது கதையினுடைய டைரக்டர் கதாசிரியர் ப்ளஸ் அந்த கதையினுடைய நடித்த பல்லவி அவங்களும் சாய் பல்லவியும் அதை ஏற்றுக்கிட்டு தான் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வித்தியாசமான தீர்ப்பு, கண்டிப்பாக வித்தியாசமான தீர்ப்பு தான். இதை வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்ல முடியாது. படம் பார்க்குறவங்களுடைய ஃபைனல் கண்ணோட்டத்தினுடைய கருத்தை தான் எடுத்துக்க முடியுமே ஒழிய அதை எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு 1.5 மணி நேரம் அந்த படத்தினுடைய ஈர்ப்போடு உள்ளே பூந்து அப்படியே டிப் ஆஃப் த சீட்டில் உட்காத்தி வச்சு அதை ஒரு சாதாரண என்கொயரியாக போனதை ஒரு த்ரில்லராக கொண்டு போய் ஒரு என்கொயரியாக வச்சு ஒரு கோர்ட் சீன் வச்சு அதை காமிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கடைசியில் முடிவு வேறு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி யதார்த்தத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அவர் சோஷியல் மெசேஜாக கொடுக்குறாங்க, சோஷியல் மெசேஜாக உண்மையிலேயே கொடுக்குறாங்க. அது பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். அந்த பாராட்டப்பட வேண்டிய விஷயம், மக்கள் பாராட்டுவாங்களா இல்லை அந்த படத்தை இப்படி எடுத்துருக்கலாமோன்னு உச்சி கொட்டுவாங்களாங்கிறது மக்கள் படத்தை பார்த்தா தான் புரியும். அவங்களுடைய எண்ண ஓட்டங்களை அவங்க மக்களோட பகிர்ந்துக்கும் போது தான் முடியும். இது ஒரு சின்ன ஒரு என்னுடைய கண்ணோட்டத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சமாச்சாரம். இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. படத்துக்கு காமெடி ஒன்றும் கிடையாது. படத்தில் வந்து லவ் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. படத்தில் வந்து நிறையா 1-4 பாட்டு நம்ம கோவிந்தா வசந்த யாரோ போட்டிருக்காங்க, அதெல்லாம் வந்து அப்படியே ரீரெக்கார்டிங்கோட படத்தோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு பாடல்கள் தான். அது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய இயற்கையாக வரக்கூடிய படத்துக்கே இருக்கக்கூடிய சினிமாக்கே இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரமாக மூலமான நம்ம எடுத்துக்கலாமே உடைய பாடல்கள்ங்கிறது அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய டீப்பாக மனசில் பதிகிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் ரீரெக்கார்டிங் அண்ட் சவுண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் படத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்பெஷலி பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இவ்வளோ நெகட்டிவாக சொன்னால் கூட ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரத்தை நம்ம சொல்லணும். இந்த ராமச்சந்திரனுடைய ஒரு டெக்னிக், கௌதம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேரக்டரை வந்து சும்மா எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மட்டும் பண்ண விட்டுட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்லே தூக்கியிருக்காரு. ஒரே ஒரு சீன், நம்ம சேலம் சரவணன் வந்து தன்னுடைய பெண்ணை வந்து கொலை பண்ணினவனை கண்டிஷனல் பெயிலில் வந்தவனை கொல்லணுன்ட்டு கருவாளோட வீட்டுக்கு வந்து வாசலில் வந்து உட்கார்றாரு.
இவங்க வீட்டில் இருக்கும்போது அந்த இவருக்கு அந்த அப்பாவுக்கு காவலாளியாக இருக்கிறவங்க ஹீரோயினுடைய தங்கச்சி 9-10 வயசில் இருக்கிறவங்க பால் வாங்க போயிட்டு திருப்பி வராங்க. அந்த 9-10 வயசு குழந்தையை பார்க்கும்போது சரவணனுடைய ஒரு நடிப்பு அப்போ கொடுக்கக்கூடியது, யாரும் ஒரு வார்த்தை பேசலை. அந்த சீனில் யார் இருக்காங்க, சாய் பல்லவினுடைய அம்மா இருக்காங்க, சாய் இவர் காளி வெங்கட் இருக்காரு, நம்ம சேலம் சரவணன் இருக்காரு, நம்ம பருத்தி வீரனில் நடித்தார் நம்ம கார்த்திகோட சித்தப்புவா, அவர் தான். அவர் வந்து வேறு லெவலில் ஆக்டிங் பண்ணுவார், பேச்சே கிடையாது, ஒரு வார்த்தை பேச்சு கிடையாது. அந்த குழந்தைய பார்த்துட்டு கையில் இருக்கிற அருவாளை கீழே போட்டுட்டு அந்த குழந்தையை அணைச்சிட்டு அப்படியே கண்ணில் தார தாரையாக தண்ணியை கொட்டி அந்த மியூசிக் அப்படியே தூக்கும். இந்த சீனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே என்ன அறியாமல் கண்ணில் தண்ணி வருதுன்னா, ஒரு வசனம் கிடையாது, இது ஒரு வித்தியாசமான படைப்பு. இந்த மாதிரி ஒரு இடத்துல கோவிந்தா வசந்தா அவருடைய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லேயே கொண்டு போவாங்க. மியூசிக்லேயே நடிக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது, அந்த மியூசிக்லேயே நடிக்கிறதுங்கிறது நடிக்க வச்சுருப்பார். அந்த சீனில் இருக்கிறவங்க எல்லாருடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனும், அதே சமயத்தில் அந்த குழந்தையனுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனும், கொலை பண்ணிடுவாரோங்கிற ஒரு பயமும் எல்லாம் இருக்கும். ஆனால் ஒருத்தர் கூட ஒரு இடத்துல கூட உள் மனசு கூட பேசுகிற மாதிரி கூட ஒரு டைலாக் கிடையாது, ஒன்லி மியூசிக் தான் பேசும். அந்த மியூசிக் வந்து மக்களை அப்படியே சீட்டில் முன்னாடி கொண்டு வந்து இழுத்து நிறுத்தும். அந்த அளவுக்கான ஒரு அருமையான ஒரு மியூசிக்கில் படத்தை இது பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு சீன், ஒரு பர்டிகுலர் சீனை நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக, மியூசிக்ங்கிறது எந்த அளவுக்கு படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸுங்கிறது இந்த படத்தில் இவர் மியூசிக் டைரக்டராக இருந்து போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படத்தை எவ்வளவு நல்ல ப்ளஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன், இதை விட ரொம்ப அருமையான சமாச்சாரம். எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு என்னென்னா, நான் படம் பார்க்கும்போது எங்கள் பக்கத்துலேயே வந்து யாருமே தெரியாத அளவுக்கு ஒரு சுடிதாரை போட்டு ஒரு முக்காடை போட்டுட்டு அவங்க செக்யூரிட்டி கார்ட்ஸோட சாய் பல்லவி எங்கள் கூடயே வந்து படம் பார்த்தது. அவங்க படம் பார்த்துட்டு எங்கள் கூடயே செல்ஃபி எடுத்துட்டு என்கிட்ட ஒரு வாழ்த்தும் வாங்கிட்டு, நான் ஒரு தமிழ் ஃபிலிம் ரிவ்யூவர்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி இருந்தது பிடிச்சிதான்னு எங்கிட்ட ஒரு நிமிஷம் அளவலாவினது, மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அவங்க மக்களோட மக்களாக இருந்து படத்தை பார்க்கணுங்கிறது நிறையா ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே பண்ணுவாங்க. இவங்க சாய் பல்லவி எல்லாரோடையும் வந்து மக்களோடு இருந்து பார்த்துட்டு அதுக்கு அடுத்த ஷோலேயும் அந்த மக்களோட இருந்து படத்தை பார்த்தாங்கங்கிறது தான் உண்மை, நடந்த சம்பவம். அதனுடைய ஒரு ஃபோட்டோ தான் என்னுடைய ஸ்டில்லை நான் இதோடு சேர்த்து ஆட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். இந்த பொண்ணுக்கு அருமையான நயன்தாரா பண்ணியிருந்தாங்க, நிறையா படங்கள் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது இவங்களும் அதே மாதிரி ஹீரோயின் பேஸ்டு உள்ள ஒரு ஸ்டோரியை எடுத்து அக்செப்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ சேலஞ்சிங் கேரக்டர் ஃபார் ஹர் அண்ட் ஷி ஹஸ் டன் இட் எக்ஸலண்ட்லி வெல், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் யார் பார்க்கலாம் யார் பார்க்கக்கூடாது அப்படிங்கெல்லாம் கிடையாது, எல்லோரும் பார்க்கணும். 80 வயசு கிழவனும் பார்க்கணும், 8 வயசு குழந்தையும் பார்க்கணும், அது ஆணாக இருந்தாலும் பார்க்கணும், பெண்ணாக இருந்தாலும் பார்க்கணும், டிரான்ஸ்ஜெண்டரும் பார்க்கணும், அரசியல்வாதிகளும் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அரசியல்வாதிங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், அவங்களுக்கு புரியணும். அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு விஷயமும் ரொம்ப முக்கியமான நல்லது சொல்லியிருக்காங்க, போலீஸ்னாலே மக்களுக்கு சினிமாவை பார்த்து பார்த்து ஒரு வெறுப்பு வந்திருக்கும். ஏன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறதே அசிங்கசிங்கமான தாக்கலை தான் செய்வாங்க அப்படின்னு நம்ம இப்போ கூட ஒரு சமுத்திரக்கனி ஒரு படம் ரைட்டர்னு ஒரு படத்தை பார்த்தோம், அதுலேயும் தப்பு தப்பாக தான் எழுதுவாங்க. அதே மாதிரி டானாக்காரன்னு ஒரு படம் பார்த்தோம், அதில் ட்ரைனிங்லேயே போலீஸில் எவ்வளோ தப்பு பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஒரு போலீஸும் உண்மையாக கண்டுபிடிப்பாங்க, 24 மணி நேரத்துக்குள்ளே 32 மணி நேரத்துக்குள்ளே 1 மாதத்துக்குள்ளே 2 மாதத்துக்குள்ளே தேடி உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அவங்க செய்கிறாங்க, அவங்க தொழில் அவங்க நேர்மையாக தான் செய்கிறாங்க, அவங்க கடமையை தான் ஆற்றுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைரக்டர் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காரு, அது உண்மையும் கூட அப்படின்னு நம்ம நம்பணும். ஏன்னா காவல்துறை நம்மளுடைய நண்பன் அப்படிங்கிறத நம்பிக்கை வந்தால் தான் நமக்கு படம் பார்க்க பார்க்க நமக்கு அவங்க பேரில் வரும். காவல்துறையை வந்து அசிங்கமான ஒரு கண்ணோட்டத்திலே காமிச்சு, காவல்துறையில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா லஞ்சம் வாங்குற மாதிரியும் ஏமாத்துகிற மாதிரியும் ஹீரோ கடைசியில் காவல்துறை அதிகாரியே சுடுற மாதிரியெல்லாம் காமிப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்ஐக்கு வந்து ஒரு ரோலை கொடுத்து அவருக்கு வேலை போகிற லெவலுக்கு போனால் கூட கடைசியில் அவர் வேலையும் காப்பாற்றப்படுது, அவங்க உண்மையாக தான் பண்ணியிருக்காங்க வேலை அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க, போலீஸையும் தூக்கி காமிச்சிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் கார்கிங்கிற படம், கார்கில் வார் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்தியா போராடி ஜெயிச்சதோ அதே மாதிரி கார்கியும் போராடி ஜெயிக்கிறா, அவள் வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தோட சந்தோஷமாக முடிவை ஏற்றுகிறா, அந்த முடிவோடு அவங்க வாழறாங்க, இந்த சமுதாயத்தில் வாழ முடியும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அதுதான் உண்மை யதார்த்தம், மக்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். அந்த குட்டி பொண்ணு நம்மளுடைய சாய் பல்லவி சிரித்த அழகு, அழகே அழகு சிரித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அழகு சிரிக்குது,
அவங்க அந்த அழகான ஒரு பொண்ணுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கணும், கடவுள் நல்ல அனுகிரகத்தை கொடுக்கணும் அப்படின்னு வாழ்த்திட்டு மக்களுக்காக சர்வவாசல் விடைபெறுகிறேன். வணக்கம்.